ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வரைக்கும் டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ நம்ம ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்கலாம் இப்போ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒயிண்டிங் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரை தான் நம்ம ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பகுதி வந்து ப்ரைமரிக்காகவும் இன்னொரு பகுதி செகண்டரிக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க இப்போது இதனால் வந்து ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் இடையில் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இருக்காது ஏன்னா இருக்கிறதே ஒரே ஒரு வைண்டிங் தான் அதில் ஒரு பார்ட்டை வந்து ப்ரைமரி எடுத்துக்கிறோம் இன்னொரு பார்ட்டை வந்து செகண்ட்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம என்னப்பா டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற மாதிரி ப்ரைமரி தனியாக செகண்ட்ரி தனியாக இடையில வந்து இன்சுலேஷனோ அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது இப்போ இதனால் வந்து என்னுடைய ஆப்ரேஷன் டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும் ஆனால் அதோடய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் கொடுத்துருக்கறது பிக்யூ அப்படிங்கிறது ப்ரைமரியாக எடுத்திருப்பாங்க இப்போ அதனுடைய சுட்டுகளோட எண்ணிக்கை அதாவது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை வந்து என் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ஆறுக்கும் கியூக்கும் இடையில் உள்ள அந்த பாட்டை வந்து செகண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதனுடைய டேர்ன்ஸ் வந்து என் டூ அதாவது அந்த சுட்டுகளோட எண்ணிக்கை என் டூ இப்போ ப்ரைமரி வாயிண்டிங்க்கு வோல்டேஜை நம்ம அப்ளை பண்ணும்போது வி ஒன் அப்படிங்கிற அந்த வோல்டேஜை ப்ரைமரிக்கு அப்ளை பண்ணும்போது மேக்னடிக் ஃப்ளக்ஸு உருவாகுது இந்த ஆல்டர்னேட்டிங் ஃப்ளக்ஸ்னால் அந்த காயில் க்யூக்கு இடையில் ஒரு இஎம்எஃப் ஒன்று இன்ட்யூஸ் ஆகுது இப்போ செகண்டரி காயில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுக்கும் க்யூ இடையில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி காயிலில் ஒரு இஎம்எஃப் தூண்டப்படுது அதை வந்து நம்ம இ டூ அப்படின்னு சொல்கிறோம் அந்த லோடு இருக்குது இல்லையா அந்த லோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்யூ அப்படிங்கிறது தான் லோடு இந்த லோடு வந்து இந்த ஆர்க்யூ டெர்மலில் அந்த செகண்டரி குறுக்கை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம தேவையான பவரை நம்ம வந்து வெளில எடுத்துக்கலாம் இதுதான் இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஆப்ரேஷன் ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோடது இப்போ இதனுடைய அட்வான்டேஜ் இப்போ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டக்டருக்கு தேவைப்படக்கூடிய காப்பரோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா இல்லை ஒரே ஒரு வேண்டிங்க தான் இருக்குது ரெண்டு வேண்டிங்க இருந்தால் காப்பரோட அளவு அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு வேண்டிங் இருக்கிறதுனால காப்பரோட அளவு கம்மியாக இருக்குது இதனால் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஏன்னால் காப்பரோட அளவு குறையுது ரேட்டும் குறையுது அடுத்தது பவர் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இதனால் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும் கேவி ரேட்டிங் வந்து அதிகமானதாக இருக்கும் இங்கே அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஓல்டேஜ் ரெகுலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம பயன்படுத்தி வேரியபிள் சப்ளை வோல்டேஜை நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இதை வந்து வேரியாக் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் இப்போ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் செகண்ட்ரி வைண்டிங்கில் ஏதாவது ஒரு ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை ஒரு டேமேஜாக ஆச்சு ஒரு துண்டிப்பு ஏற்பட்டுதுன்னா இப்போ லோடுக்கு மொத்த சப்ளை வோல்டேஜும் வந்துடும் அது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அடுத்து டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை விட ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அதிக இன்சுலேஷன் தேவைப்படுது ஏன்னா ப்ரைமரியும் செகண்டரியும் பிரிக்கணும் ஒரு பார்ட்டு இருக்கிற ஒரு வைண்டிங்லேயே ஒரு பார்ட்டு ப்ரைமரி இன்னொரு பார்ட் செகண்ட்ரியாகவும் இருக்கிறதுனால இன்சுலேஷன் அதிகமாக தேவைப்படுது அடுத்து இதனுடைய அப்ளிகேஷன் இப்போ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டராக இதை நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி எலக்ட்ரிக் பர்னர்ஸுக்கு தேவைப்படக்கூடிய வோல்டேஜை நம்ம வேரி பண்ணி கொடுக்கறதுக்கு நார் ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி லேபில் வேரியபிள் வோல்டேஜை நம்ம கொடுக்கறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி சப்ளை வோல்டேஜில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம ஈடு கட்டுறதுக்கு பூஸ்டராகவும் இதை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்தது கிரிட்ட வந்து இன்டர்கனெக்ட் செய்கிறதுக்கு த்ரீ ஃபேஸ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம பரவலாக பயன்படுத்துகிறோம் ஓகே ஓஸ் இது புரிஞ்சுருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க